எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு லெச்சு கிச்சன்லேருந்து சவ் சவ் கூட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு சவ் சவ் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன். இதுதான் சவ் சவ். இதோட பெனிஃபிட் என்னென்னா, தைராய்டு உள்ளவங்க சவ் சவ் வந்து வாரத்தில் 3 நாள் சமைக்காமல் 2 ஸ்லைஸ் வெட்டி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, அது கூட வெள்ளை 3 கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தைராய்டு பிரச்சனை குறையும். ஏன்னா ஏற்கனவே எனக்கு அந்த மாதிரி இருந்து நான் சாப்பிட்டு வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு. தாளிப்பதற்கு வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், இந்த மாதிரி வெட்டி வச்சுங்க. பூண்டு, இஞ்சி, பழுத்த மிளகாய் 1, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சீரகம், சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வேக வச்ச பருப்பு, மஞ்சள் தூள், தேங்காய் பால், தேவையான அளவு எண்ணெய். இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போது வானடி சூடாயிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போது தாளி பிஜாமா போட்டுடலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு, இப்போ வெங்காயம் சேர்ந்துருச்சு, மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள். இப்போ சவ் சவ் சேர்த்துடலாம். சவ் சவ் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. காய் வேகிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். சொரக்காயை விட சவ் சவ் கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். சொரக்காய் சட்டுன்னு கரைஞ்சிரும், சவ் சவ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகும் கரையிறது. கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டுலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துடலாம். இப்போ சவ் சவ் வந்துருச்சு, நம்ம கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இப்போ கூட்டு ரெடி ஆகிருச்சு, கொத்தமல்லியில போட்டுக்குங்க. கொஞ்சமாக சீரகத்தை வறுத்து இப்போ இறக்கக்குள்ள கையில் அப்படி கசக்கி போட்டுருங்க. கூட்டுக்கு சீரகம் தான் ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் சாப்பிட்டு பயனடைங்க. தைராய்டுக்கு இது ரொம்ப நல்லது.